தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு பகுதியில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பள்ளி பேருந்து குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சாலையோர பள்ளத்தில் சரிந்து நின்றது. இருசக்கர வாகனத்தில் வந்தவர் கீழே குதித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துராமன், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கோவில்பட்டி அருகே குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தில் தனியார் பேருந்து விபத்து ஏற்பட்டு பேருந்தின் டயர் வெடித்து இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. எவ்வித காயங்கள் இல்லாமல் உயிர் தப்பிய மாணவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் சில்லாங்குளத்தில் முத்துக்கருப்பன் நினைவு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் பேருந்து கயத்தாறு தலையால் நடந்தன்குளம் பகுதியில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது கயத்தாறு அசன்நகர் பகுதியை குறுக்கே திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்ததால் நிலைத்தடை மாறிய பள்ளி பேருந்து இருசக்கர வாகனம் மோதி அதாவது சாலையின் அருகே சரிந்து நின்றது. பேருந்தின் டயரை அடியில் சிக்கிக் கொண்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இருசக்கர வாகனத்தில் வந்தவர் கீழே குதித்தால் அவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். மேலும் பேருந்தில் இருந்த மாணவர்கள் எவ்வித காயம் ஏற்படவில்லை. பேருந்து டயர் வெடித்ததில் இரு சக்கர வாகனம் சிக்கிக் கொண்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இது குறித்து கயத்தார் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.